ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி, ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சிம்பிளாக வீடியோஸ்லாம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக 10th 11th 12th அப்புறமா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் இந்த வீடியோஸ் பார்க்குறது மூலமாக இன்னும் பெனிஃபிட் அடையணும்னா நம்மளுடைய ரஃப் நோட் அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ 10th அண்ட் 12th நான் ஃப்ரீயாகவே ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறேன். நீங்கள் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப தடுமாறுறீங்க, ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ இல்லை ஏதோ ஒரு சப்ஜெக்ட் ரொம்ப தடுமாறுறீங்க, ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸஸ் நம்ம பார்க்கலாம். டெய்லி 1 மணி நேரம் என் கூட சேர்ந்து படிங்க. முக்கியமான கொஷின்ஸ் நான் தரேன், டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ இதெல்லாமே பார்க்கலாம். ஸோ நம்ம சேனல் வந்து மோஸ்ட்லி தமிழ் மீடியம் ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம வீடியோஸே போடுறோம். முடிஞ்ச வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் கவர் பண்ணுறதுக்காக இங்கிலீஷ்லேயும் நான் பேசுகிறேன், ஓகேவா? ஸோ எதை நீங்கள் காலேஜ் போகிறப்ப வந்துட்டு நீங்கள் இங்கிலீஷ் தெரியாமல் தடுமாறக்கூடாது அப்படின்றதுக்காக நான் பேலன்ஸாக பண்ணுறேன். ஸோ இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டு பேட்சுமே நீங்கள் என்ன அப்ரோச் பண்ணலாம். மறக்காமல் தடுமாறுற அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இந்த வீடியோஸ் அனுப்பிவிடுங்க. எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் இந்த வீடியோஸ் பயனுள்ளதாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 3.1லேருந்து ஃபர்ஸ்ட் செம் பார்க்கலாம். பயிற்சி 3.1லேருந்து முதல் கணக்கு. ஒரு கனசதுர பெட்டியின் பக்கங்களை 1, 2, 3 அலகுகள் அதிகரிப்பதால் கனசதுர பெட்டியின் கொள்ளளவை விட 52 கன அலகுகள் அதிகமுள்ள ஒரு கனசெவ்வகம் கிடைக்கிறது. எனில் கனசெவ்வகத்தின் கொள்ளளவை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸோடைய ஷேப் வந்து ஒரு கியூபிக்காக இருக்குது, கன சதுரமாக இருக்குது. அதனுடைய பக்கங்களை வந்து 1, 2, 3 அதிகரிக்கிறாங்க. அதிகரித்து அதை வந்து கியூபாய்டாக மாற்றுறாங்க. ஒரு கன செவ்வகம் கிடைக்குதான், ஓகேவா? அப்படி கிடைக்கக்கூடிய அந்த கன செவ்வகத்துடைய கன அளவு 52 அலகுகள் அதிகரிக்குது அப்படின்றாங்க. அப்போ அந்த கன செவ்வகத்தின் கொள்ளளவு என்ன, வால்யூம் என்னன்னு கேட்குறாங்க. முதல்ல கொஷின் நம்ம புரிஞ்சுக்கணும் மறுபடியும். கன சதுரம், ஓகேவா? கியூபா ஒரு பாக்ஸ், கியூ பாக்ஸ் ஒரு பாக்ஸ் இருக்குது. ஒரு நார்மலாக ஒரு கியூ பாக்ஸில் கனசதுரத்தில் வந்து அதோடைய நீளம், உயரம், அகலம் மூணுமே ஒரே மதிப்பு தான் இருக்கும். இது எக்ஸ்னு எடுத்தால் இதுவும் எக்ஸ் தான், இதுவும் எக்ஸ் தான், ஒரே அளவுக்கு தான் நீளம் இருக்கும். அதனுடைய சைஸை வந்து அதிகப்படுத்துகிறாங்க, ஓகேவா? அப்போ இதோடைய கன அளவு மூன்று பக்கங்களும் அதிகரிக்கிறனால கன அளவு அதிகரிக்குது. ஒரு பக்கத்தை 1 மடங்கு அதிகரிக்கிறாங்க, அப்போ x+1 ஆகிடுது. எக்ஸுன்றது x+1 ஆகிடுச்சு. இன்னொரு பக்கத்தை x+2 அதிகரிக்கிறாங்க. இன்னொரு பக்கத்தை x+3 அதிகரிக்கிறாங்க. கன அளவுடைய பொதுவான ஃபார்முலா என்னென்னா நீளம் பெருக்கல் அகலம் பெருக்கல் உயரம். இதுதான் வால்யூமுடைய ஜென்ரலான ஃபார்முலா, லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். இந்த எக்ஸ் எக்ஸ் எக்ஸ்ன்றது அதோடைய மதிப்பு தான். அப்போ மூணையுமே நம்ம பிரிக்கிக்கலாம். பிரிக்கிறப்ப என்ன வருதுன்னா இது வந்து ஒரு கன செவ்வகமாக மாறுதான். அது இன்னொரு விதமான ஒரு ஸ்கியூவாக மாறப்போகுது. அதோடைய கனவுகளோட எந்த மாற்றமும் கிடையாது. அப்போ எல்ல நம்ம எக்ஸ்னே எடுத்துக்குவோம், இதை பிஐ எக்ஸ்னே எடுத்துக்குவோம், ஹெச்ஐ எக்ஸ்னே எடுத்துக்குவோம். ஏன்னா இதை பெருசாக்கிறது மூலமாக இன்னொரு பாக்ஸ் கிடைக்குது. அதோடைய மதிப்பை எக்ஸ் எக்ஸ் எக்ஸ்னே வச்சுட்டுன்னா அதோடைய கனவுகளும் எக்ஸ் கியூப்னு வந்துடும். ப்ளஸ் எவ்வளோ அதிகரிக்குதோ 52 அதிகரிக்குதான். இப்போ இதோடைய எக்ஸ் மதிப்பை நம்ம கண்டுபிடிப்போம். முதல்ல பெருக்குங்க 2, 2. முதல்ல இந்த எக்ஸையும் எக்ஸையும் பெருக்குனா x² வரும். எக்ஸையும் +2x பெருக்குனா +2x கிடைக்கும். 1xையும் பெருக்குனா +1x கிடைக்கும். 1, 2 பெருக்குனா +2 கிடைக்கும். இது ஒரு மதிப்பு. இங்கே ஒரு x+3 இருக்குது. இங்கே x³ +52 இருக்குது. இந்த எக்ஸ் இந்த ரெண்டு மதிப்பையும் உள்ள பெருக்கு. முதல்ல இந்த எக்ஸையும் x² பெருக்குனா x³ கிடைக்கும். எக்ஸையும் 2xயும் பெருக்குனா +2x² கிடைக்கும். எக்ஸையும் 1xயும் பெருக்குனா +1x² கிடைக்கும். +2x இருக்குது. இந்த 2xயும் பெருக்குனா இது ஒரு மதிப்பு. அடுத்து 3 பெருக்கு. 3யும் x² பெருக்குனா 3x² கிடைக்கும். ப்ளஸ் 3யும் 2xயும் பெருக்குனா 6x கிடைக்கும். 3யும் 1xயும் பெருக்குனா +3x கிடைக்கும். +r=x³ +52. எளிமையாக மாற்றிக்கலாம். x³ +, இங்கே 2x², இங்கே 1x², 3x² ஆச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே 3x², 6x² இருக்கு. எக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 2x, இங்கே 6x, 8x ஆச்சு. இங்கே 3x, 11x ஆச்சு. நம்பர் பார்த்தீங்கன்னா 6 மட்டும்தான் இருக்குது.
ஈக்குவல் டு எக்ஸ் கியூபு அப்புறம் ப்ளஸ் 52. ஓகேவா? ஸோ இப்போ எல்லாத்தையுமே ஒரு பக்கம் கொண்டு வந்துக்கோ நம்பர்லாம். எக்ஸ் கியூபு ப்ளஸ் 6x2 ப்ளஸ் 11x அப்புறமா வந்து ஒரு ப்ளஸ் 6. இந்த எக்ஸ் கியூப் குறியெல்லாம் குறியில்னா ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். சமக்குறியை தாண்டி வரப்போ மைனஸ் ஆகிடும், ப்ளஸ் சமக்குறியை தாண்டுறப்போ மைனஸ் ஆகிடும். ஈக்குவல் டு 0. இங்கே ப்ளஸ் எக்ஸ் கியூப் இருக்கீங்க, மைனஸ் எக்ஸ் கியூப் இருக்குது, ரெண்டுத்தையும் அடிச்சிடலாம். மீதி என்ன இருக்குது? 6x2 ப்ளஸ் 11x ப்ளஸ்ஸு ப்ளஸ் 6 இருக்குது, மைனஸ் 52. எதிர் குறியில் இருக்கிற ரெண்டு நம்பர் இருக்கிறனால கழிக்கணும். 52 6 போச்சுன்னா 46 கிடைக்கும். பெரிய நம்பர் மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸ் 46 ஈக்குவல் டு 0. இப்போ 6x2 ப்ளஸ் 11x இங்கே வந்து ப்ளஸ்ஸும் மைனஸும் சேர்ந்தால் மைனஸ் ஆகிடும், மைனஸ் 46 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். இதுக்கு நீங்கள் இப்போ காரணிகள் கண்டுபிடிச்சி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். எனக்கு தெரியாது ஓகே அப்படின்னே வச்சுக்குவோம். சா சிம்பிளாக காரணிகள் பெரிய ஃபார்ம் மதிப்பாக இருக்குது, அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஃபார்முலாவை பயன்படுத்திக்க போகிறேன். மூலங்கள் கண்டுபிடிக்கிது, அதாவது எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கணும்னா மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் மூலம் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. இந்த மதிப்பெலாம் இங்கே இருக்கிற இந்த ஃபார்முலாவில் அந்த மதிப்புகள்லாம் எடுத்து போட்டால் எக்ஸ் மதிப்பு கிடைக்கும் எனக்கு. எக்ஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் இருக்கிறது ஏ, எக்ஸுக்கு பக்கம் இருக்கிறது பி, நம்பர் கடைசியாக இருக்குது சின்னு எடுத்துக்கணும். ஸோ மைனஸ் பின்னு ஆரம்பிக்கிறதுனால பியோட மதிப்பு இங்கே 11 இருக்குது. ஸோ மைனஸ் 11 ப்ளஸ் ஆர் மைனஸ் மூலம் பி ஸ்கொயர், 11க்கு ஸ்கொயர் எடுத்துக்கோ, மைனஸ் 4 பெருக்கல் ஏவோட மதிப்பு 6, சியோட மதிப்பு வந்து மைனஸ் 46 பை 2a, 2 பெருக்கல் ஏவோட மதிப்பு 6. எக்ஸ் இது ஈக்குவல் டு மைனஸ் 11 ப்ளஸ் ஆர் மைனஸ் மூலம் 11 ஸ்கொயர்னா 11 பெருக்கள் 11 121 கிடைக்கும். இந்த மைனஸும் இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ்ஸு 4 24, 24 46 பெருக்கணும். பெருக்கினீங்கன்னா 24 44 16 2 18 12 92. ஸோ 4 10 இது உங்களுக்கு 11 கிடைக்கும். 11 04 டிவைடட் பை 12. ஸோ மேற்கொண்டு இதை நீங்கள் எளிமையாக மாற்றுறீங்கன்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 11 ப்ளஸ் ஆர் மைனஸ் மூலம் 1104 121 கூட்டினீங்கன்னா 1225 கிடைக்கும். 1104 121. ஸோ 5221 கிடைக்கும், வகுத்தல் கீழே 12 இருக்குது. இப்போ எக்ஸோட மதிப்பு ப்ளஸ் ஆர் மைனஸ் 11 ப்ளஸ் அல்லது மைனஸ் 1125க்கான மூல மதிப்பு வந்து 35. ஏன்னா 35 பெருக்கணும் தான் அந்த 1225 கிடைக்கும். ஸோ அப்படி எப்படி இருக்கும்னா 35 பவர் 2, 35 பெருக்கள் 35 மதிப்பு, வெளியில் ஒரு ரூட் இருக்குது, மூலமும் வர்க்கமும் அடிப்பட்டு ஒரு 35 மட்டும் எனக்கு கிடைக்கும், வகுத்தல் 12. எக்ஸோட மதிப்பு அப்போ என்ன கிடைக்கும், இது ப்ளஸ் தனியாக மைனஸ் தனியாக பிரிச்சுக்கலாம். மைனஸ் 11 இங்கே ப்ளஸ் மட்டும் எடுத்து 35/12 போட்டுக்கலாம், கமா மைனஸ் 11 மைனஸை போட்டு அதே மதிப்பு எழுதிக்கலாம். இப்போ எக்ஸோட மதிப்பு என்ன வரும், 35/11 போச்சுன்னா உனக்கு 24 கிடைக்கும், வகுத்தல் 12. இங்கே என்ன கிடைக்கும், மைனஸ் மைனஸ்லாம் கூட்டணும். ஸோ மைனஸ் 46/12 இருக்கும். பாக்ஸோட சைஸ் மைனஸ்லாம் இருக்காது, பாக்ஸோட சைஸ் ப்ளஸில் தான் இருக்கும். 5 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் மைனஸ் 2 சென்டிமீட்டரில் ஒரு பாக்ஸ் கொடுங்கன்னு யாரும் கேட்க மாட்டாங்க, உருவாக்கவும் முடியாது. ஸோ மைனஸை விட்டுரு. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன வரும்னா 12/24 வகுத்தினா 2 கிடைக்கும். அப்போ எக்ஸோட மதிப்பு நமக்கு தேவையானது இதுதான். அப்போ நம்மளுடைய செவ்வகம் புதுசாக உருவாக்கக்கூடிய அந்த பாக்ஸுடைய கனவுல வேணா இருக்கும், எக்ஸ் 2னா அப்போ எக்ஸ் பவர் 3 என்ன இருக்கும், 2 பவர் 3 ஈக்குவல் டு 8 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? இது வந்துட்டு எக்ஸோட மதிப்பு. மொத்த கன அளவு எவ்வளோ இருக்கும், ஏற்கனவே 52 அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ 52 8 கூட்டிக்கிட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும் ஈக்குவல் டு 60. ஸோ 60 என்ன அலகுகள் போடணும், கன அலகுன்னு போட்டிருக்கோம். கன அலகுன்னு இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா, கியூபிக் யூனிட் சேர்த்து எழுதிக்க வேண்டியதான். கன அலகு ரொம்ப சிம்பிளான ஒரு கணக்கு தான். கேள்வியை ஒரு பெட்டி இருக்குது, அந்த பெட்டியுடைய நீளம் அகலம் உயரத்தை 1, 2, 3 அதிகரித்தா இன்னொரு பெட்டி கிடைக்குது, அதோடைய சைஸ் வந்துட்டு அதோடைய ஆரம்பத்தில் அந்த கன அளவு விட 52 அதிகமாக இருக்கும், இனிஷியல் வால்யூமோட 52 அதிகமாக இருக்கும். எடுத்து போட்டு எக்ஸை கண்டுபிடிச்சோம்,
நம்ம பொதுவாக எக்ஸை இந்த இடத்துல காரணிகள் மாதிரி போட்டு கண்டுபிடிப்போம், ஃபேக்டர் மாதிரி போட்டு கண்டுபிடிப்போம். அப்போ பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, நம்ம -46 இருக்குது, எனக்கு எந்த வாய்ப்பாட்டில் வரும் அதெல்லாம் எனக்கு தெரியாது, குழப்புது அப்படின்னா இந்த ஃபார்முலாவை பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப சிம்பிளாகவே கொண்டு வந்துடலாம். ஓகேவா, இந்த சம் நல்லா பாருங்கள், முக்கியமான ஒரு சம். உங்களுக்கு எங்கேயாவது உங்களுக்கு கேட்பாங்க 5 மார்க் கேள்வியில். சம் புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு கணக்கில் தொடரலாம். அதுவரை டேக் கேர், பாய்.